பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் அர்ஜுனை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். ஏய், அந்த அர்ஜுனை பத்தி ஏன் மருமக கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? இத பார், அந்த கொலகார பேரை கூட இங்க சொல்லக்கூடாது. போயிடு இங்க இருந்து. உன் கூட பேசுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது. சுசிலா, கொஞ்சம் அமைதியாயிரு. மலர் பார்வதி கிட்ட தானே பேச வந்திருக்கா? நீ எதுக்காக அவங்களுக்கு இடையில போற? அவங்க பிரச்சனையா அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். நீ உன் வேலைய பாரு. பார்வதி, மலர் என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேளுமா. எதுக்கு தேவையில்லாம பேசியே பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்னடி உன் பிரச்சனை? எதுக்கடி அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. அக்கா பிளீஸ் கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. நான் போன் பண்ண அப்பவே நீ எடுத்து பேசியிருந்தனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நான் ஒன்னும் இங்க பிரச்சனை பண்றதுக்காகவோ இல்ல நீ நினைக்கிற மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இங்க வரலக்கா. அர்ஜுன் உன்ன பாக்க வந்தாரான்னு கேட்கதான் வந்தேன். எனது சொல்லுக்கா, அர்ஜுன் இங்க வந்தாரா இல்லையா? ஏய், அவன் எதுக்கடி இங்க வரணும்? அப்படியே அவன் வந்தா கூட அவன் மேல எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனை என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. இங்க வரலையா அக்கா? நீதான் ஏதோ அர்ஜுனை மீட் பண்ணனும்னு மெசேஜ் பண்ணதா அர்ஜுன் என்கிட்ட சொல்லிட்டு உன்னை பார்க்கதான் வந்தாரு. நீ என்னடா வரலன்னு சொல்ற? நீ தனக்கு அவரை வர சொன்ன. ஏய், நான் எதுக்கடி அவனை வர சொல்லணும்? செத்தா கூட அவன் முகத்துல எல்லாம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவனை எதுக்கு நான் வர சொல்ல போறேன்? இல்லக்கா, அர்ஜுன் என்கிட்ட பேசும்போது உன் நம்பர்ல இருந்து நீதான் மெசேஜ் பண்ணி வர சொன்னதா சொன்னாக்கா. ஏய், உன் காதன செவிடாடி,